அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே, இன்னைக்கு 13/5/2024 திங்கட்கிழமை மாதப்பூச நன்னாளிலே இங்க கடலூர் திருவருப் பிரகாச வள்ளலார் சுத்த சன்மார்க்க நெறிப்பறுப்பு சங்கத்தின் சார்பாக வள்ளலார் மணிவண்ணன் கருணை இல்லத்தில் பேசுகிறோம். நான் அப்பொழுது நான் சபரிமலை பக்தர். நான் 20 நாளுக்கு ஒரு ட்ரிப்பு திருப்பதிக்கு போறவன். முத முத வணங்குனது அல்லாவதான் பாப்பா கோயில், ரெண்டாவது பாம்பே ஹஜ், அதுக்கப்புறம் வந்தது நான் சபரிமலை. சபரிமலைக்கு போயிட்டு இருக்கும்போது என் சாமி எனக்கு 88 ஒரு வரார். எங்கன்னா என் ரூமுக்கு வரார். சூரியன் உதயமாவது, சூரியன் என் ரூமுக்கு வருது 11:40. சூரியன் உள்ள வருது, அதுக்கு முன்னாடி இவர் பின்னாடி வந்து நிக்கிறார் பெருமான். அப்பெல்லாம் எனக்கு வள்ளலார் இவருமே எனக்கு தெரியவே தெரியும். நான் சபரிமலை தீவிர பக்தர், அதனால நான் அதை பத்தி தான் சிந்தனை பண்றேன். இவர் வந்தாரு, இவரை நான் பாக்குறேன், அவர் என்கிட்ட ஒரு தட்டு கொடுக்குறேன், அவர் என்னை இட்டுட்டு போறாரு. இட்டுட்டு போனது ஒரு கிணறு இருக்கு, அங்க பக்கத்துல தட்டு கொடுத்தாங்க. தட்டு கொடுத்தது சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். இங்கே படுத்துட்டேன் நான் அப்படியே பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் ஏன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சேன். 4 நாள் சென்று திருப்பி வராரு, ஜிபி எடுத்துன்னு வராங்க. இன்னும் ஒண்ணு அங்கேயே தங்க சொன்ன, நீயா இங்க வந்த அப்படின்னு தர்மசாலையில என்னை இருக்க சொல்றாங்க. அப்பயும் எனக்கு வள்ளலாறுன்றது இவருக்கு தெரியாது, எனக்கு ராமலிங்க சாமின்றது எனக்கு ஒரு காலமும் தெரியாது. நான் அப்பயும் நான் விட்டுட்டேன், ஃப்ரீயா விட்டுட்டேன். அப்ப அப்புறம் ஒரு நாள் வந்து, நான் இன்னும் அடிக்கடி உங்ககிட்ட வந்துட்டு போறேன், நீ என்ன பராமுகமா இருக்க அப்படின்னு. யாரா இருந்தாலும் நான் 18 வருஷம் சபரிமலைக்கு போகணும், அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட நான், நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. அதனால நான் இதை முடிச்சுட்டு வரேன். அன்னைக்கே இரவு 18 தங்கப்படியில இந்த முக்காடை, இந்த வெள்ளை முக்காடை போட்டுக்கிட்டு ஏறேன். ஏறும்போது என்னடா இது இந்த நிலையில வந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சுகுமாரன் இருக்காப்ல, எப்பா இந்த மாதிரி ஒருத்தர் வெள்ளை முக்காடு போட்டுக்கிட்டு ஒரு சூரிய ஒளியோட வராரு, யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. ஆமாடா, வடலூர்ல ராமலிங்க சாமி இருக்குன்னா. அப்படியா, என்னை கொண்டு போய் காட்ட முடியுமான்னு கேட்டேன். போலாமே அப்படின்னா, அது மாதிரி ஒரு நாள் கிளம்பி நான் இந்த விருத்தாச்சலம் சௌமியா பஸ்ல கிளம்பி வரேன். வரும்போதே அந்த பஸ்ல எனக்கு ஒரு அதிசயம் நடந்தது. அந்த அதிசயத்தோடு நான் வந்து அங்க இதுக்கு பொருட்காட்சியில் போய் நிற்கிறேன். அங்கே ஒரு அதிசயம் நடந்தது, அதோட வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அதோட விட்டுட்டாத. அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து ஒரு துறவி இந்த மாதிரி முக்காடு போட்டுக்கிட்டு ஒருத்தர் வந்திருந்தார் வெள்ளைச்சாமியில், அவர் என்கிட்டயே தங்கியிருந்தார். அதுக்கப்புறம் காடாங்குழியிலேருந்து ஒரு குமரன் ஒருத்தர் வந்திருந்தார், வாடானம்மா இதுக்கு மாதப்பூசத்துக்கு போகலாம் அப்படின்னாரு. மாதப்பூசத்துக்கா, சரி போகலாம் வாங்கன்னு போயிட்டே இருக்கும்போது இங்கே வந்து ஜோதி பார்த்தாங்க. நான் எப்பயுமே ஜோதி பாக்குறதுலாம் நிக்க மாட்டேன், அப்படி ஓரமா நிக்க, நீங்க பாத்துட்டு வாங்கன்னு சொல்லுவேன். அவங்க பாத்துட்டு வந்தாங்க. நீ நினைக்கிற மாதிரி இங்க சாப்பிட முடியாது, சாப்பாடுலாம் ஒன்னும் சுமாராதான் இருக்கும், ஒரு வாதியார் இடத்துல சாப்பிடலாம் வா, அங்க இட்லி கொடுப்பாங்கன்னாரு. நான் இதெல்லாம் பக்கத்துல எப்ப வேணாலும் சாப்பாடு கொடுங்க, எங்க வேணாலும் சாப்பிட்டுக்கிறேன்னு இல்ல இல்ல வா நிட்டு போறாரு. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருக்கும்போது குடுக்கணும்னு ஒரு வயசான ஒரு வராரு. நீங்க நினைக்கிற மாதிரி சுவையான சாப்பாடு இங்க இருக்கு வாங்கன்றாரு. அவங்க அதை கவனிக்கவே மாட்டாங்க. நானே குட்டி ஏதாவது சொல்றாங்க பாருங்கன்னு. அப்பதான் அவன் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி சுவையான சாப்பாடு இங்க இருக்கு வாங்க அப்படின்னும்போது, சரி நம்ம சாப்பிடலாமு போலான்னு. அது பேர் பட்டுக்கோட்டை சத்திரம்னு போட்டிருந்தது. ஃப்ரெண்ட்ல கிணறு இருந்தது, ஒரு குழந்தை வச்சுட்டு ஒரு அம்மா இருந்தாங்க, இந்த வயசானவங்க இருந்தாங்க. ஒண்ணு இல்ல, இலையில ஒரு சாப்பாடு போட்டாங்க, எல்லா காயும் வச்சு சாம்பார் தான் ஊத்துனாங்க, அவ்வளவு தேவாமிரதமா இருந்தது. ரெண்டாவது ரசம் ஊத்துனாங்க, அது அதுக்கு மேல இருந்தது. அவங்க என்ன வந்த ரெண்டு பேரும் என்னையே முகத்தை பாக்குறாங்க, என்னடா பண்ணான்னு கேட்டாங்க. உங்க கூட தானே வரேன், என்கிட்ட போய் எதை கேட்கறீங்கன்னா. அந்த மாதிரி அதிசயம் நடந்தது. அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாம் நிறைய என்ன சொன்னாங்க, நீ ஒரு வேலை கஞ்சி ஊத்தனா போதும்னாங்க. கஞ்சி தானே நான் ஊத்திடுவேன் அப்படின்ட்டு ரெகுலரா சாப்பாடு போட ஆரம்பிச்சேன். இது வழி நான் 34 வருஷம் ஆகுது இந்த சன்மார்க்கத்தை ஆரம்பிச்சு, ஒரு நாளும் கஞ்சி ஊத்தினது இல்லை, சாப்பாடு தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு நாளும் யாருக்கிட்டையும் போய் கேட்டதும் இல்லை, இந்த மாதிரி சாப்பாடு போடுறேன் எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, ஒரு நாளும் நான் கேட்டதில்ல. எனக்கு எப்ப பட்ஜெட் துண்டு விடுதோ அப்ப நேரம் இறங்கிட்டு சொல்லுவேன், அடுத்த அரை மணி நேரத்துல வந்துடும். ரொம்ப நாள் மறுநாள் அத்தனை நாள் தான் கிடையாதுங்க, 10 நிமிஷத்துல இப்படி நான் அப்படி குடு. அங்க எங்கிட்ட முன்னாடி ஒரு கொடிமரம் இருந்தது, அந்த கொடிமரத்துக்கு சொல்றது முடி இங்க வந்துடும். நீ இப்படிதான் சாதனை புரிஞ்சுவன், என்கிட்ட வரவங்க அனைவரும் நல்ல ஒரு விண்ணப்பம் எது கொண்டு வந்தாலும் எந்த விண்ணப்பமா இருந்தாலும் சரி பண்ணி கொடுத்துருவேன். என்கிட்ட மருந்து இல்லை, மாயம் இல்லை, அப்பாவோட அவரை தந்திரம் தான். அதனால அந்த
சம்பாதிச்சா அதனால எனக்கு கிடைச்ச லாபம் இது. பசி தவிர்த்தால வந்தது தான். மற்றபடி கர்ண யோகா, இந்திர யோகா ஏதாவது சொல்றாங்களா, அதெல்லாம் கிடையாது. சாமியை பார்க்கணும்னா சோறு போட்டாதான் முடியும். அதுவும் நம்ம கையால சமைச்சு ஒரு நபருக்காவது கொடுக்கணும், அப்பதான் இறைவனை பார்க்க முடியும். மற்றவங்க எல்லாமே கதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களால சாப்பாடு போட முடியல, எங்கேயோ 10 பேர் கூட்டி சாப்பாடு போடுறாங்க, அதனால எந்த பயனும் கிடையாது. இறைவனை பார்க்கணும்னா எது மேலேயும் பற்று இருக்க கூடாது. அந்த பற்று இல்லாத பற்று அற பரமனை நாடு உற்று ஊற்று பாடு ஒளி வீசும் மந்திரம். இந்த நிலையை வந்தீங்கன்னா எல்லாத்தையும் பெறலாம். என்கிட்ட இந்த புருவமத்தி ஓபன் பண்ணது என் செய்த தர்மம் தான். இந்த புருவமத்தி பார்த்தாதான் நம்ம சாமியை பார்க்க முடியும், அதுவரையிலும் கதை தான் சொல்ல முடியும். புருவமத்தி யாருக்கு ஓபன் ஆகுதோ அந்த அந்தரங்கத்தை கூட வெளிக்கடை செய்யலாம் இல்லைங்களா. அதனால ஜீவகாரியம் ஒன்றே திறவுகோள். அதை நீ யார் ஒருவர் என்ன அன்பால நான் தான் செய்யறேன், நான் தான் கொடுக்குறேன், அந்த எண்ணங்கள் வந்தாலே அப்பயும் நம்ம ஜீரவாயிடும். எல்லாமே சாமி கொடுக்குது, சாமி செய்து. நாம ஒரு போஸ்ட்மேன், என்னங்க, நாம ஒரு போஸ்ட்மேன். அது கொடுக்கறது நம்ம ரிட்டர்ன் கொடுக்குறோம். வருகின்ற அடியாறுகள் ஏன் இந்த அன்னதானத்தை ஆரம்பிக்கிறோன்னு ஒன்று கேளுங்க. அது சாமி எதுக்கு சொல்லுதுன்னா, 10 பேருக்கு கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் நிற்கிறவங்க பசியோட நிற்பாங்க, 2வது நிற்பவங்க மனநோயால் நிற்பாங்க, 2 பேர் நிற்பாங்க குடிகாரில் நிற்பாங்க, அதுக்கு பின்னாடி நிற்பாங்க உண்மையெல்லாம் கோடீஸ்வரர் நிற்பாரு, மீதி எல்லாம் ஏதோ சோறு போடுறாங்க நிற்பாங்க. ஆனால் இந்த முன்னாடி பசி போடுற பசியோட நிற்கிறவங்களும் இந்த கோடீஸ்வரருக்கு நீ கொடுக்குற சோறு தான் உங்களை காலம் இல்லாத சோறு பார்க்க சம்பாதிக்க விடும். மீதி எல்லாருமே வழிபோக்கு, இவங்க வந்து ஆசீர்வாதம் தான். அந்த கோடீஸ்வரர் என்ன நினைப்பாருன்னா, ஐயோ நம்மளும் இந்த சோறை போடணும். அவர் வந்து ஓசியில் சோறு போடுறாங்கன்னு வாங்கி சாப்பிட வரல, அருள் பிரசாதம் வராங்க. சாப்பிடும் போது நாமளும் இந்த உணவு கொடுக்கணும்ன்ற எண்ணங்கள் பிரதிபலிக்கும். அதுக்காக வரக்கூடியது தான் இந்த அன்னதானம். அதால கிடைக்கக்கூடியது தான் நமக்கு ஆன்மா லாபம். இந்த ஆன்மாவில என்னென்ன இருக்கோ அத்தனையும் வெளியே கிடைச்சிடும். சாமி கொடுக்கக்கூடிய தந்திரங்கள் அது எல்லாமே மாயாகிட்ட பார்க்கணும், சித்துக்கிட்ட வரணும், சிவகர்ணத்துக்கிட்ட வரணும், அப்புறம் சாமியை பார்க்கணும். ஆனா ஞான சபைக்கு வரக்கூடிய நீங்க அதுலேருந்து மேட்டுக்குப்பம் போலாம். மேட்டுக்குப்பம் தான், மேட்டுக்குப்பம் இருந்தா ஞான சபைக்கே வரணும். எப்படியும் ஞான தர்மசாலைக்கு வரணும் முத முத. எல்லாரும் சமைக்கு வர்றது வந்து நேரா நம்ம அங்கே இங்கே ஓடுறோம், அதெல்லாம் கிடையாதுங்க. தர்மசாலைக்கு வரணும், அதை விட்ட மேட்டுக்குப்பம் வரணும். அப்பதான் வந்து சன்மார்க்கத்துக்கு ஒரு லாக்கி சன்மார்க்கம். இந்த மேட்டு இந்த ஞான சபைக்கு வரணும்னா ஒரு துறவின்ற நிலைக்கு தான் வரணும். துறவினா எப்படிங்கன்னா ஒரு சன்னியாசி. அப்போ அந்த சன்னியாசியில நம்ம என்ன செய்யணுங்க, சாமி கொடுக்குற தந்திரத்துல நம்ம அன்னதானம் பண்றதுனால நமக்கு கொடுக்குற ஒரு கிரிப் என்னன்னா, இந்த விழியில ஒரு நாள் போடணும், இந்த விழியில ஒரு நாள் போடணும். இது சாமி கொடுக்கறது, நாம கொடுக்கல. இந்த விழியில நாலு, இந்த விழியில நாலு. இது சந்திரகலை, இது சூரியகலை. இங்க உள்ளவங்க அத்தனை பேரு இது சூரியகலைன்னுவாங்க, இது சந்திரகலைன்னுவாங்க. இது புருவமத்தி ஓப்பன் ஆச்சுன்னா எது சூரியகலை எது சந்திரகலைன்னு உங்களுக்கே புரியும். அதனால நாலு, இந்த நாலு 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 எட்டாம் மாறணும். இந்த விழியில ஒரு 8 மாறணும். அடுத்தது 8 2 1 வரணும். இந்த விழியில சிற்சபையில அடுத்து 8 போட்ட பிறகு 2 வரணும். 2 வந்த பிறகு ஒரு பூ பூக்கும், காம்பு நீட்டா இருக்கும், பூ மலர்ந்திருக்கும். 8 2 அறிவித்து என் பட்டி மண்டபத்தில் பனித்த மெய் தந்தையேன்னு அங்க ஒரு ஸ்தம்பம் இருக்கும், அது மேல ஏறி நின்னீங்கன்னா உங்க நிலை மாறிடும். இப்போ அந்த 8 2 அறிவித்து பட்டி மண்டபத்தில் அந்த இது, இந்த எழுவார் மேடைக்கு பாத்துருக்கீங்களா, நம்ம ஞான சபை கிட்ட எழுவார் மேடை பாத்திருக்கீங்களா, எழுவார் மேடையில இந்த ஒரு ஸ்தம்பம் நிக்கும் பாருங்க. அந்த ஸ்தம்பத்துல ஏறி வந்தா சுத்த சம்மா எப்படின்னா சுத்த துறவி நிலை வரும். சுத்த துறவி நிலைனா இப்ப கூட இந்த அரை தரிசனத்துல ஒரு லேடி வந்து அழுதுக்குனே ஒரு பாட்டு பாடுவாங்க, மெய்யருள் வியப்புல 2வது பாடல். அது இருந்தா நீங்க கூட பாடல. எப்படின்னா பாருங்க, நம்ம தேகம், நம்ம அறிவு, இது உயிர். ஆனா இந்த அறிவு என்ன பண்ணுது பாருங்க, தந்திரமா இந்த உயிரை பிடிச்சிக்கிச்சு, உடலை கீழே ஊட்டிப்பிச்சு. அப்போ இந்த பாருங்க, இந்த உடம்பு சிரசு மாதிரி இருக்கு. இந்த உடம்பு, இந்த தண்டு கிடையாது, இந்த உடம்பு இல்லை. இப்ப இந்த 2 வால் மாரி தொங்கும். எதுனா இது உயிர், வெள்ளை கலர்ல நரம்பு மாரி தொங்கும். இதுல 2 நரம்பு தொங்கும். இந்த நரம்பு என்னடான்னு பார்த்தா இந்த உயிர், இந்த அறிவு வந்து உயிரை பிடிச்சிக்கிச்சு, கெட்டியமா பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்துல நிக்குது. அந்தத்துல நின்றுகிட்டு தத்தளிக்குது, சாமி நான் எங்க போறது, என்ன செய்யறது, கத்துறது. உடனே சாமி என்ன செய்வாங்க, வேலோட தண்டு அனுப்புவாங்க. வேலோட தண்டு வந்து நிற்கும்,
அது வந்து இதுல ஜாயிண்ட் ஆகிடும். வேல் வந்து இது ஜாயிண்ட் ஆனதுக்கு அப்புறம் சுத்த துறவினில வந்து ஒரு கோப்பிங் இருக்கும், இப்படி நம்ம சேன் கோப்பை இந்த ஸ்பிரிங் கதவு மாதிரி வச்சிருப்போம் பாருங்க, அந்த மாதிரி எல்லா உயிரும் போய் அடுக்கிக்கிட்டு நிற்கும். எது அதுல தகுதி இருக்கோ அது மட்டும் தான் அங்க அந்த ஸ்தம்பத்துல ஏறும், இல்லைன்னா ஏறாது. இதுதான் சாமியோட பில்டர். நீங்க எடுக்கக்கூடிய பயிற்சியில பில்டர் வந்து அந்த ஒரு ஸ்தம்பத்துல ஏறி வந்தீங்கன்னா அப்ப இந்த நம்ம தேகம் வந்து ஒலி குடையா மாறிடும். இப்ப இந்த எப்படி இந்த கம்பம் நிக்குதுங்களா, ஒலி கம்பம், இந்த வேலோட தண்டு, வேலோட தண்டு வந்து என்ன ஆயிடுதுங்க, ஒலி கம்பமா ஆயிடுது. எப்படின்னா இந்த நடு முதுகெலும்பு இருக்கு பாருங்க, முதுகெலும்பு அதான் பரவிந்து பரநாதம். நம்ம விந்த சாமி லேடிஸ் கிட்ட கொடுத்தா குழந்தை, இறைவன் கொடுத்தா ஒலி, அதான் பரவிந்து பரநாதம். அந்த விந்த மேல ஏத்துனீங்கன்னா சிற்சபை ஓப்பன் ஆயிடும். சிற்சபன் ஓப்பன் ஆகும், இந்த நடனம் சாமி ஆடுவாங்க. இதுக்கப்புறம் ஆன்மா தரிசனம் வந்துடும். இதுதாங்க எல்லாருமே வந்து வெற்றிப்புறம் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா மூன்றாவது கண்ணு முதற் கண் அதுதாங்க. இதெல்லாம் இது கண்ணு கிடையாதுங்க, இது சிற்சபை பொறிச்சபை அந்த இதுக்காக அந்தரங்கத்தை மேலே கொண்டுட்டு போறதுக்காக அந்தரங்கம். அதனால இந்த தேகத்தை ஒலிக்கொடியா மாத்தணும். இங்க எல்லாருமே ஒரு கொடி கம்பத்தை அப்படியே கந்தல் கந்தலா ஆக்கி வச்சிருக்காங்க அந்த கொடியை, அத மாதிரி செய்யவே கூடாது, மகா பாவம். அந்த மாதிரி பாவத்தை தான் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அந்த கொடியில கிளாத்தை மாத்தணும், கொடி கம்பம் வந்து ஞான சபையில ஒலியில இருக்கணும். அதுக்குதான் சாமி சொல்லுது, தன்னை அறிந்த எந்த ஒரு வெண்ணிலாவி ஒரு தந்திரமே நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவி, இது ஆப்பகல் இல்லாவிடுத்த வெண்ணிலாவி, நானும் இருக்க எண்ணி வாடுகின்றேன் வெண்ணிலாவி. அந்த தந்திரம் எப்படி கேட்குது பாருங்க நிலாவுகிட்ட, நீ மட்டும் இரவு பகல் இல்லாம சுத்துற, ஆனா எனக்கு அந்த தந்திரத்தை நீ சம்பாதிச்சு கொடுக்க மாட்ட, அது சொல்லு. ஆனா சாமி கேட்கல, சாமி நமக்கு பயிற்சி கத்து கொடுக்குது. அந்த தந்திரத்தை நீ இந்த மாதிரி போகணும்ன்றத தந்திரத்தை கத்து கொடுக்குது. அதனால அந்த தன்னை அறிதல் வேணும், தன்னை தேடுதல் இருந்தா இந்த நிலைப்பாடெல்லாம் நம்ம ஈஸியா சம்பாதிக்கலாம். அப்பதான் அந்த எல்லாமே கூட்டம் கூட்டமா வந்து மாய வந்து நம்மளை மயக்கும். எப்படிங்க கூட்டம் கூட்டமா வந்து மாயைகள் மறிக்கும், அதெல்லாம் தாண்டணும். ஏன்னா தங்கம் கொடுக்கும், அப்படிங்க தங்கத்தெல்லாம் அப்படியே கட்டி கட்டி சுரங்கமா இருக்கும், அப்படியே அடிக்கடிக்கு இருக்கும் தங்கம், எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கொள்ளணும், அதுகிட்ட இச்சை வைக்கவே கூடாது. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு மூன்று நாள் இருக்கும், அதுக்கப்புறம் தங்க காசுகள் கொட்டும், அப்படியே போர் மாதிரி இருக்கும், எவ்வளவு வேணாலும் அடிக்கணும். இதை நான் கேட்க வரல, என்னோட வேலை என் சாமியை பார்க்கணும், என் கூட நீ வா, எனக்கு வயிற்றுனையா இல்லை இல்லை நீ அள்ளிக்கோ, எவ்வளவு வேணுமா எடுத்துக்கோணும். அதே போல பெண்கள் நிலையில அவ்வளவு அழகா போடுவாங்க, ஏமாந்துடவே கூடாது. அப்படி நம்ம அதுல ஏமாறலைன்னா நம்ம யார் மேல பற்று இருக்கோமோ அவங்களா மாறிடுவாங்க. அது ஒரு குழந்தை மேல பாசம் வச்சிருந்தோம்னா அந்த குழந்தையா வந்து அப்புறம் நம்மளை தாக்கிடும், இல்ல பெரிய தாய் மேல வந்தோம்னா தாய் பக்கத்துல இருந்து நம்மளை தாக்கிடும், ஃப்ரெண்டாக இருந்தாக்க ஃப்ரெண்டு பக்கத்துல வந்து நம்மளை தாக்கிடும். இந்த மாயை கிட்ட ரொம்ப உஷாரா பழகணும், அதெல்லாம் தாண்டனா அடுத்தது சித்து நிலை. மாயை கிட்ட இருந்து இப்ப சித்து கிட்ட வரும், 43 படிநிலை சித்துக்கு, 43 படிநிலை, 43 படிநிலையில ஒரு ஒரு சித்து நிற்கும் வழியில. அவங்க அவங்களும் அவங்கவுங்க வேலையை கொடுப்பாங்க, அந்த வேலையை கவனிக்கவே கூடாது. கொஞ்சம் தூரம் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா சிவகணம் வந்துடும். சிவகணம் எப்படி வருங்க, பசுமாடு அப்படியே உயிர் நிலை ஒளி நிலையில வரும், அப்படியே தக 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 தகவல் மினுப்பு அந்த அந்த பசு அப்படி இப்படி தலையாட்டும், தலையாட்டி இந்த இந்த இதில் வந்து அப்படியே பெரிய மெழுகுத்தி ஏத்தனா எப்படி இருக்கும் ஒளி, அந்த மாதிரி ஜொலிக்கும். நடு இது வந்து தலை, இது முதுகு, இது காலு, இன்னாண்ட காலு, இது முதுகு. இந்த முதுகுல ஒரு அந்த தீபம் எரியும் பாருங்க, எப்படின்னா பாம்பு சீறி சீறி இப்படி நிற்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த ஒளி வீசும். இந்த சைல எல்லாம் கதிர்வீச்சு அப்படியே அலையாலையா வரும், இதெல்லாம் நம்ம ஈஸியா பார்க்கலாம். சிவகணத்துக்கு சொல்லும் போது சிவகணம் என்ன செய்யணும், மூணு ஊதம் ஒளி காத்து வெளியே வரும். இதைதான் நம்மள நான் எல்லாத்தையும் ஜீவிக்கிறது. கடவுள் வந்து நல்லதும் செய்யறதில்ல கெட்டதும் செய்யறதில்ல, அவர் வந்து நம்மளை எப்ப குழந்தைய பேக் பண்ணி அனுப்பிச்சாரோ அப்பில இருந்து அது வேடிக்கை பார்க்குது. அது தண்டனை கொடுக்கறதுக்கு அதுக்கு அதிகாரம் கிடையாது, தண்டனை கொடுத்தா அது கடவுள் இல்லை. அதனால சிவகணம் தான் அது எல்லாத்தையும் பார்க்கும். அதுலதான் சிவகணத்துக்கு போறதுக்கு முன்னாடி அப்பாவை பார்க்கணும்னா ஒரு பிரபை இருக்கும். இப்ப நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா பின்னாடி இருக்கும் பாத்தீங்களா, ஐம்பொண்ணுல இந்த திருவாச்சி சொல்லலாம், பிரபைன்னு சொல்லலாம், அந்த திருவாச்சி இருக்கும். அது ஆனா நம்ம சாமி கிட்ட முன்னாடி இருக்கும்,
இதுதான் முன்னாடி இந்த திருவாச்சிருக்கு. அது ஒளியில இருக்கும், ஒளியில இருந்து அது உள்ள போனா தான் சிற்றம்பலம் இருக்கும். இந்த சிற்றம்பலத்தை தான் அந்த அப்பா உட்காந்துருப்பார். எட்டு அம்பலம் வரும், இண்டு இடுக்கு இல்லாம எட்டு அம்பலம் வரும். எட்டு அம்பலத்திலும் உயிர்நிலை ஒளி நிலையில அந்த அம்பலத்தை பார்க்கலாம். அவ்வளோ அற்புதமா நம்ம கை வீசி வீசி கிடப்பார். ஒரு ரவுண்டுக்குள்ள கை வீசி வீசி கிடக்கும். இந்த கிளாத் அப்படியே பறக்கும், கண்ணாடி மாதிரி ஜொலிக்கும், தேகம்லாம் அப்படியே பெரியும் கண்ணாடி பேரொழியா இருக்கும். அப்படி இப்படின்னு சொல்ல முடியாது, பேரொழியா இருக்கும். அப்படியே கண்ணெல்லாம் பறிக்கும். ஆயிரத்து ஒரு சூரிய ஒளியை நம்மளால பார்க்க முடியல, ஆயிரத்தி எட்டு சூரிய ஒளி நம்ம இந்த மிகையில பார்க்கணும். அப்படி மெய் மறந்து படி இந்த இதை எல்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் அப்படியே நின்று போயிடும். அந்த இதை நம்ம பார்க்கும் போது அப்படி ஆடாம நின்றுடும். அந்த மாதிரிலாம் இறைவனை நம்ம காணலாம். அப்போ எதுக்கு சாமி எதுக்கு இந்த ஞான சபையை கட்டினாரு? சிதம்பரத்துல நடராஜர் தரிசனம் வருதுங்க, ஆருரா தரிசனம், மார்கழி தரிசனம். அப்போ எல்லாம் அப்பெல்லாம் வந்து நிறைய கூட்டங்கள் போகும். அப்போ அந்த ஐயருங்க தூக்கிட்டு வருவாங்க அந்த சாமியை, அந்த இது அடிச்சுட்டு சண்டையை அடிச்சுட்டு வருவாங்க. இப்படி ஒரு தள்ளு தள்ளுவா, அப்படி ஒரு தள்ளு தள்ளுவா, எல்லாம் ஓடி போய் அண்ணாண்ட போகும். இது சாமி பார்க்குது, ஐயோ இப்படியெல்லாம் மனிதனை போட்டு குடும்பப்படுத்துறாங்களே. ஆனா அந்த சாமி ஆடாது, இல்லை அவனை ஐயர் தூக்கிட்டு வர்ற சாமி ஆடாதுங்க நடராஜர். ஆனா சாமி ஒவ்வொரு மனித முகத்திலையும் நடராஜர் ஆடுவார். இந்த கண் திறந்துச்சுன்னா நடராஜர் ஆடுவார். இது நம்ம பார்க்கலாம், எப்படி ஒரு கால் தூக்கி ஒரு கால் இறக்கி பார்க்கலாம். அந்த ஒரு முறை மட்டும்தான், அதுக்கப்புறம் பல வித்தைகள் இருக்கு. அதுல இந்த இதுல ஒரு ஆறு ஹோல் இருக்கு, இதுங்க இந்த புருவ மத்தியில ஆறு ஹோல் இருக்கு ஊசி மொழியில. அந்த ஆறு ஹோலும் ஒளி வெளியே வரும். எப்படின்னா சினிமா திரையில எப்படி இந்த இந்த ஹோல்ல இருந்து ஒளி வந்து திரைக்கு வருது, திரையில இருந்து நம்ம படம் பாக்குறோமா இல்லைங்களா, அந்த மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா இது எதுவுமே புக்குக்கு கதை கிடையாதுங்க, நான் நேரில் என்கிட்ட கிடைக்கக்கூடிய விஷயத்த உங்ககிட்ட பரிமாறிக்கிறேன். அதனால சாமி எப்படி நடராஜர் பார்க்கலாம், ஒரு கால் தூக்கி ஒரு கால் இறக்கி, இது புருவ மத்தி தொடக்கால்களையும் பார்க்க முடியாது. இந்த இதை எப்படி நான் பார்த்தேன், கண்புருவ கூட்டம் எப்படி திறந்தேன், அப்போ வந்து அந்த ஞான சபையில பிரதோஷ வழிபாடு நடந்தது. அப்போ வந்து அதுக்கு பிரச்சனை பண்ணி ஐயருக்கு மேல கேஸ் போட்டாங்க. கேஸ் போடும்போது திருதண்டீஸ்வரன் சிவராமன் ஒருத்தர் இருக்காங்க, அவங்களாம் பேரணி நடத்தினாங்க, ஊர்வலம் நடத்தினாங்க, போராட்டம் நடத்தினாங்க. நான் அவரு கூட இருக்கிற சீடர்கிட்ட சொன்னேன், ஏன் சாமி இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க, உங்க ஐயா வந்து அஞ்சு மணி நேரம் நாலு மணி நேரம் தியானம் பண்றேன்ட்டு சாமி கிட்ட பேச சொல்லுங்க, அது தானாவே ஆட்டோமேட்டிக்கா அது பிரேக் ஆயிடும் அப்படின்னு அதுவா பானார். பிரசிட்டு அதிகாரி வருங்க, அவரு அது அதுவா பானார். அந்த வேகத்தோட வீட்டுக்கு போனேன், என் ரூமுக்கு போனேன். அப்பா நீ என்ன செய்வே எது செய்வே எனக்கு தெரியாது. ஒரு சிவன் கோயில்ல அப்பருக்கும் திருஞான சம்பந்தருக்கும் கதவு திறந்தாங்க, இந்த அடியார் சன்மார்க்கியான் தான் எனக்கு திறக்கணும், இல்லைன்னா நீ முடியாது, உன்னை நான் விடமாட்டேன் அப்படின்ட்டேன். உடனே உட்காந்து தியானம் ஆறு மணிக்கு இருக்கணும் பாருங்க, இந்த தொடையில ஒரு தொட்டி சாய் வந்து திருவுது ஐயோன்னு கத்துறேன். உடனே ஓப்பன் ஆயிடுச்சு இந்த கதவு, அந்த ஞான கதவு அப்படியே பல 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 பலன்னு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதும் அது உள்ள போறோம். உள்ள போனதும் இப்ப வந்து உங்களுக்கு எல்லாமே சொல்லுவாங்க, அந்த இடத்துல ஏழு கதவு இருக்குங்க, அந்த ஏழு கதவையும் திறந்தா ஜோதி பார்க்கலாம்னு எல்லாரோடைய சித்தம். அத எங்கோன வடிவத்துல சபை அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க சரிங்களா. இப்ப எங்கோன வடிவத்துல அந்த சபை இருக்கு, அந்த எங்கோன வடிவத்தை அந்த எல்லா கதவையும் திறந்தா ஜோதி பார்க்கலாம்னு சொல்றாங்க, உண்மைதாங்களா? அத முடியுமா? இங்க பாருங்க, ஒரு மனிதனுக்கு எத்தனை முகம், மனம் எத்தனை, ஒன்றுதான். இது பாருங்க, இது முகம் சரிங்களா சாமி, இது இது என்னங்க மனம். அப்போ அங்க சாமி என்ன வச்சிருக்காங்க, இப்போ இந்த இப்ப நீங்க ஐயா எனக்கு ஒளி வச்சிருக்கீங்க, இது வந்து மாடம், அந்த ஞானத்தினுடைய ஒளி. அது நான் உட்கார்ந்துருக்க இடம் மனம், கண்ணாடி அங்க நிப்பாடி வச்சிருக்க கண்ணாடி. எனக்கு பின்னாடி ஏழு திரை இருக்கு, அதுக்கு அண்ணாண்ட கதவு இருக்கு, இதுக்கு நேருக்கு நேரா தான் இருக்கு. இந்த ஜன்னல் வந்து பாருங்க, இந்த ஒளிக்கு பின்னாடில இருந்து இருக்கு ஜன்னல், இது திறந்தா ஜோதி கரெக்டா தெரியுமா? மனம் ஒண்ணு, நான் ஜோதி ஒண்ணு, பின்னாடி கண்ணாடி கதவு, எப்படி தெரியுன்றீங்க?
ஜோதி இங்கதானே காட்டுவீங்க, இந்த கண்ணாடி முன்னாடி தானே காட்டுவீங்க, இந்த இடத்துல எப்படி தெரியும் ஜோதி உங்களுக்கு, இங்க எப்படி தெரியும், பின்னாடி எப்படி தெரியும், இந்த பின்னாடி ஒரு ரூம் இருக்கு வாங்க, மாடன் ஒண்ணு இருக்குயா, பாருங்க மேடம் ஒண்ணு இருக்கு, அதுல மாடன் இருக்கு, அதுல அகில் இருக்கு, அந்த அகில் தான் பேரொலி. இன்னைக்கு ஏ திரை விலகி ஞான ஒளி பாக்குறீங்களா இல்லைங்களா, அதுதாங்க மாடம் சொல்லி சாமி. நீங்க எல்லாம் அது ஒரு பேர்ல வேற மாதிரி வைக்கிறாங்க, மாடம். மாடம்னா அந்த காலத்துல செவரு பாருங்க இப்படி இருக்கும், மண் செவரில் வைக்கும் போது இப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த மாதிரி மாடம் தான் அது அங்க இருக்கு. ஆனா மண் செவரில் இல்ல, அது பில்டிங்கா கட்டிருக்கு, அந்த அந்த வடிவம் அமைப்பது அப்படிதான் வந்து அப்பெல்லாம் ஒரு ஒரு மாடமும் அவங்க உருவாகி இருக்கு. அதான் வந்து ஆணி பொன்னம்பல காட்சியில 1008 கோபுர வாசல் இருந்தது அடி அம்மா, 1008 கோபுர வாசல் இருந்தது அடின்னு வரும், அதான் அந்த மாடம். அது போல 7 மாடத்துக்கும் ஒரு 7 பாட்டு கொடுப்பாரு சாமி. ஆணி பொன்னம்பல காட்சி யாரா இருக்காங்களோ, 6 திருமறை படிச்சவங்க பாருங்க, அந்த 6 இதுக்கும் 6 ஒளியில இருக்கு, 7 ஒளியில இருக்கு அந்த லிங்கம், லிங்கத்து மேல. இப்ப நம்ம மாடன் சொன்ன இல்லைங்களா, ஒவ்வொன்றும் லிங்கம் தாங்க. இது மூக்காவா சரிங்களா, முருகர்ன்றதுக்கு மூக்கா, மூக்கானா என்னதுங்களா, வாசி, மூச்சு இழுத்து இங்க வைப்போம் உருவ மத்தியில, திருப்பி இந்த இதுல விடுவோம், இதுல இழுத்து இங்க வைப்போம், இதுல விடுவோம், இந்த காத்து நிப்பாட்டம் போது இந்த தக்கா புக்கா தக்கா புக்கான்னு குதிக்கும், குதிரை குதிக்கிற மாதிரி, அது உங்களுக்கு புருவ மத்தி துடிக்கிற மாதிரி தோணும். ஏன் புருவ மத்தி ஓப்பன் ஆச்சு, புருவ மத்தி ஓப்பன், இதெல்லாம் ஒரு கதை. அதான் சிவநிலையில வரும், சிவநிலையில வந்து சிவம் தவம், லிங்கன்றது தவம். லிங்க பாருங்க, லிங்கத்தை பாத்துருக்கீங்களா, அது பாருங்க அந்த பீடம் சரிங்களா, பீடம் பாத்துருக்கீங்களா, சரி லிங்கத்துக்கு அந்த பீடம், இது பானம். இந்த வாக்கிய மாதிரி இருக்கு பாருங்க, இங்க பாருங்க, இது திறந்துட்டா முக்காலத்தை உணர்ந்தவர், அதான் அருப்பரஞ்சோதி. அப்போ இந்த பேரொலிய முருகர் நெத்தியிலேந்து சிவன் நெத்தியிலேந்து பிறந்தவர் சொல்றாங்க சரிங்களா, யாரும் ஒரு பார்வதி வயிற்றுல பிறக்கல இல்ல, அப்போ அது என்ன வருதுங்க ஒளி, அந்த ஒளிய வாசி செஞ்சாலும் ஒளி, சிவன் நெத்தியிலேருந்து வந்தாலும் ஒளி, இது ரெண்டும் சேர்ந்தா பேரொலி, அதான் அருப்பரின் ஜோதி. புரியுதுங்களா, அந்த இவங்க அதெல்லாம் முருகருக்கு ஒரு காது வச்சுட்டாங்க, சிவனுக்கு ஒரு கை வச்சுட்டாங்க, அருப்பறிஞ்சதுக்கு ஒரு இது வச்சுட்டாங்க. அப்போ நம்ம அந்த நிலைக்கு சொன்ன பார்த்தீங்களா, அந்த அந்த துறவி நிலையில வந்தப்ப அப்ப சிவனுடைய சிரசு தெரியும், இந்த சடை தெரியும், அப்போ நிலவு வரும், இந்த பிறை வரும், பிறை பிறை வந்துச்சுன்னா ஒரு ஊசி முனையில மாதிரி இருக்கும், அது முழு நிலவாகணும், முழு நிலவாச்சுனாக்கா ஒளியில 8 போடலாம், ஒளியில இங்க ஒரு 8 போடணும், தலையில ஒரு 8 போடணும் ஒளியில, அப்பதான் அங்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக. இந்த தண்டு சொன்ன பார்த்தீங்களா, அந்த தண்டு ஒளி அதான் ஒளி வர்ணமா மாறிடும், அதுல இருந்து தாங்க நம்ம தேகம், இந்த ஒளி தேகம் யார் ஒரு இந்த தண்டு ஆக்கிரமோ அவங்க இறக்க முடியாது, இதாங்க இரவா நிலைக்கு ஒரு சூசகம், மற்ற எல்லையுமே இறக்க வாய்ப்பு உண்டு. அதுதாங்க இப்போ வந்து அந்த 7 கதவு திறந்தா ஜோதி பார்க்க முடியுமா, முடியாதா, அதுதாங்க என்னன்னா 7 கதவும் ஒரு ராட்டனம். இப்ப நம்ம எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கோமோ அத்தனை பேர் மனம் ஒரே மனமா இருக்கா, இல்ல பல மாதிரியா இருக்கு. இது வந்து இந்த ராட்டனம் நம்ம சுத்தறது எல்லாமே நான் சொல்றது அத்தனையும் நீங்க பார்வையிலே பார்க்கலாம் சாமி, இது இதை திறந்துட்டா இந்த நான் சொல்றது அத்தனையும் நீங்க நேர்ல பார்க்கலாம், நான் கொடுக்கறது அத்தனை இதுமே நேர்ல பாக்கறதுதான் கொடுக்குறேன், வேற எந்த ஒரு கதையும் என்கிட்ட விலகலையே, என்கிட்ட இப்ப கூட என் சாமி என்ன செஞ்சிட்டு இருக்குன்றது சொல்லிடுவேன், இந்த ஒரு செகண்ட் என்ன செஞ்சுட்டு இருக்குன்னு சொல்ல முடியும், அந்த மாதிரி நிலை உள்ளவ. அதனால அது அப்புறம் இப்போ அந்த சபையோட 7 கதவை அந்த ஜன்னலையும் திறந்தா ஜோதி பார்க்க முடியாது, அப்ப எங்கோன வடிவத்துல அந்த ஜன்னல் திறந்தா பார்க்க முடியாது சரிதாங்களா, சரிதாங்களா. அப்போ அந்த இடத்துல நீங்க ஒரு கண்ணாடி இருக்கு, அது என்னங்க மனம், இந்த மனம் செம்மையாயிட்டா மந்திரங்கள் தேவையில்லை, அததான் சாமி அங்க ஒரு நிலை கண்ணாடியா வச்சுது. இது இந்த புருவமத்தி ஓபன் ஆனதும் சிச்சாபி ஓபன் ஆகும், சிச்சாபி ஓபன் ஆகுது நடராஜர் இங்க ஆடுவாரு, நடராஜர் ஆனதும் சூரியகலை திறந்துடும், சூரியகலை திறந்ததும் இங்க மனம் கண்ணாடியா வந்துடும், இந்த மனம் கண்ணாடியா வந்த உடனே ஒரு மயில் வரும், ஒரு மயில் வந்து அவ்வளவு தோகை அந்த அந்த கொண்ட அழகா இருக்கும், அது வந்த உடனே என்ன செய்யும், அந்த ரூட்டை காட்டும் நம்மளை கொண்டு போய்,
அது எப்படின்னா நம்ம எப்படி நம்ம போற அந்த போறதுக்கு எப்படி ரூட் கண்டுபிடிக்கிறோம், 8 வழிச்சாலை, 10 வழிச்சாலை, 4 வழிச்சாலைன்னு சொல்றோமா இல்லைங்களா? அந்த மாதிரி ரூட்டு காட்டுதல் மயிலோடைய வேலை. அடுத்தது ஒரு நாலு நாள் சென்று இந்த அளவுக்கு வேல் வந்துடும். எப்படிங்க பியூர் ஒளியில வரும் இவ்வளவுதான் வேல். அது என்ன செய்யும், அறிவு நோக்கி போகும், மேல் நோக்கி போய் ஆகாயத்தெல்லாம் நமக்கு எல்லாத்தையும் ஆய்வு பண்ணும். அதோட ஸ்பீடு அவ்வளவு இது. அடுத்து உடனே லிப்ட் வந்துடும், லிப்ட் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த லிப்ட் பாக்ஸ் இது செயல அந்த ராடு வந்து பிடிச்சிக்கிட்டே அந்த பாக்ஸ் ஏறும். அந்த மாதிரி நம்ம மனம் ஏறும் மேல. அடுத்த நிமிஷம் என்ன ஆயிடுங்க, அந்த ராக்கெட்டா மாறிடும், நம்ம மனம் ஒளியா மாறிடும். ஒளியில இருந்து அந்த மனம் அப்படி அவ்வளவு ஸ்பீடா போகும் மேல. இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அடுத்தது மீன். மீன் என்ன செய்யும், கீழே வந்து பால் வந்து பிளாக்கா இருக்கும், இந்த சைடு பிளாக்கா இருக்கும், மீது எல்லாம் ஒளி. இந்த பிளாக்கும் ஒளியா இருக்கும், பிளாக்கும் அந்த ஒளி நிலையில அந்த பிளாக் அப்படி சொலிக்கும். இந்த வெள்ளையில இந்த ஒளி எப்படி இருக்கும், தகடாகனு மினுக்கும். அந்த மாதிரி ஸ்பீடு அந்த தண்ணியில எப்படி நீந்துட்டு சுதந்திரமா பறக்கும், அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். இது அத்தனையுமே நம்ம புருவ மத்தியில எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். அப்ப நடராஜர், அந்த நடராஜர் பார்க்கலாமா, இந்த நடராஜர் பார்க்கலாமா சொல்லுங்க. இந்த நடராஜர் பார்த்தாதான் நமக்கு எப்படிங்க வாழும் வள்ளலார். இதெல்லாம் உருவச்சிலை. நம்ம நடராஜர் மட்டும்தான் நடமாடும் கடவுள். மனிதா வா சோறு போடு, இன்னும் தர்ம இதுக்கு போயிடு, எங்க வளாகத்துக்கு போயிடு, சித்தி வளாகத்துக்கு. அடுத்தது சாமரியா, நீ சாமியாரா ஆகணும்னா வாங்க ஞான சபைக்கு, சித்தி வளாகம் தான் போகணும். ஏன் அது உங்களுக்கு, அது உங்களுக்கு சொல்லிடுறேன். சித்தி வளாகத்துக்கு என்னன்னா சாமியை பார்க்க முடியல யாராலுங்க, மூவரு தேவரு சித்தரு யோகிகள் ஞானிகள் இவங்களெல்லாம் சாமியை பார்க்க முடியல. என்னன்னா இவங்க செய்யற தவம் என்னன்னாக்கா தர்மம் செய்யவில்லை, மற்றபடி இறப்பு பிறப்பு படைச்சு 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 அசைந்து போனவங்களை ஒழிய ஒரு ஒரு உணவு கொடுக்க வரல. அதனால சாமி அங்க கதவு திறக்கல. கதவு திறக்காத வந்ததுனால இங்கே சன்மார்க்கிகள் தான் அன்னதானம் பண்ணிட்டு வந்து தவம் பண்றாங்க. அப்ப வந்து சாமி எங்கேருந்து வருதுங்க, அப்போ அந்த சாமி வந்து எங்க வருதுன்னா மேட்டுக்குப்பத்துக்கு வருது. எப்ப அதிகாலை 3:30 வந்து அடியாருக்குன்னா தரிசனம் கொடுக்க வருது. அப்ப இவங்க எல்லாம் வழியில காத்துட்டு இருக்காங்க, ஏன்னா இவங்களை நேரடியா பார்க்க முடியலன்றதுனால. அதுதான் 9 கோடி மத தலைவர்கள் இருக்கிறார்கள், சிறு சிறு ஒளியை கண்டு மின்னும் பின்னும் ஓலமிட்டு கதறுகிறார்கள்ன்ற. அதனால மேட்டுக்குப்பம் வந்துடுறாங்க. மேட்டுக்குப்பம் வந்தா அந்த மேட்டுக்குப்பம் எப்படி இருக்குன்னு பாத்துக்குங்க, ஒரு சைடு பூக்களா அப்படியே பூத்து குலுங்குதுங்க, அந்த முகப்புல எல்லா பூக்களும் அப்படியே வண்ண வண்ண கலரு. ஒரு சைடுல பாத்தீங்கன்னா பழங்களா பூத்து குலுங்குது, கீழே கொட்டி கிடக்குது, அப்படியே கொத்து கொத்தா கொத்து கொத்தா கொத்து கொத்தா இருக்கு எல்லா பழ வகைகளும். ஏன்னா அந்த மூவர் தேவர்களுக்கு பசியாற்றும். எனக்கு என்னன்னா அந்த அந்தரங்கத்தை சொல்லிடணும். அந்த வீடு எப்படி உங்களுக்கு சொன்னவங்க, எல்லா இடத்துலயுமே மேட்டுக்குப்பத்துல தீபத்தை எடுத்து வெளியே கொடுத்துருச்சு சாமி. தர்மச்சாலையில தீபத்தை எடுத்து வெளியே கொடுத்துருச்சு. ஞான சபையில வெளியே கொடுத்துதா ஜோதி கொடுக்கல. ஏன், சாமி அங்க இருக்கு, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன் பாருங்க. நான் ஒரு காலம் எப்போ ஒரு 28 வருஷத்துக்கு முன்னாடி பொதுவாக நான் சாமிகிட்ட அப்படியே உழவாகிட்டு இருக்கும்போது, அந்த அப்ப வந்து அது பார்வதி புறங்க, அது பார்வதி புறத்துல ஒரு சிவன் கோயில், சிவன் கோயில்ல ஒரு தெப்பக்குளம். இப்ப எல்லா சிவன் கோயில்ல ஒரு தெப்பக்குளம் இருக்கா இல்லைங்களா, அது நடுவுல ஒரு படித்துறை இருக்கு, அந்த இது இருக்கு மேடை இருக்கும் பாத்தீங்களா மண்டபம் மாதிரி, அதுதான் அந்த மாதிரி. அந்த அந்த மண்டபத்துல அந்த சுத்தி வந்து குளம், அது மேலதான் இந்த சபையை கட்டியிருக்காரு சாமி. இந்த சபை அது உள்ள மேல அப்படியே கவரேஜ், அதான் இன்னமும் ஈரமும் கொண்ட இன்னருள் பெற்ற அப்படின்னு கொடுப்பாரு. இப்பதான் அதெல்லாம் புரியுது எனக்கு, அதுக்கு முடியல, அது தெரியாது. நான் பார்த்ததை மட்டும் சொல்லிட்டு இருப்பேன் எல்லாருக்கிட்டையும். நான் போய் என்ன பண்ணிட்டேன், அந்த படியில போய் கீழே ஊந்துட்டேன் தண்ணியில. தண்ணியில ஊந்தோம்னா ஐயோ அறுப்பறிஞ்சோதே என்ன காப்பாத்துன்ற. உடனே என்ன செஞ்சாரு, மகனே ஏன் அழுகுறேன்னு அந்த தண்ணியை பார்த்த போல் அப்படியே ஜொலிக்குது. அந்த தாமரையில அமர்ந்திருக்காரு, புரியுதுங்களா? அந்த காட்சியை தான் உங்களுக்கு நான் சொல்லணும், அங்க வேற ஒண்ணும் இல்லை. நீங்க சோதிய காட்டின உட்காந்துருக்காதீங்க, 7 திரையை விளக்காதீங்க. 7 திரையுமே அண்டங்கள்ல இருக்கிற நிலைகள். 7 திரையுமே பெரிய சிவன் கோயிலுக்கு போயிருக்கீங்களா, பெரிய சிவன் கோயிலுக்கு அங்க 7 லிங்கங்கள் வச்சிருப்பாங்க பாருங்க, லைனா 7 லிங்கம் இருக்கும்.
ஒரு ஸ்தம்பம் நிக்க ஒரு ரவுண்ட் பண்ணி ஒரு அந்த பீடத்துல ஒரு கம்பி சொருவி இருக்கு பாத்துருப்பீங்க. இது எத்தனையும் ஆணி பொன்னம்பளை காட்சி படிச்சிருக்கீங்களா? இல்ல, சரி இருக்கட்டும். அப்ப அதுல ஏழு வர்ணம் சாமி பாடும், ஏழு பாட்டு பாடும், ஒவ்வொன்றும் அந்த லிங்கத்துக்கு தான் சமம். ஏழு மாடம் 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 சொல்றோம், அந்த லிங்கம் நாம தான் லிங்கம் சொல்றோம், அது மாடம் தான் சொல்லும். இந்த ஏழு மாடம், அந்த ஏழு லிங்கத்தின மாடத்துக்கும் ஏழு வர்ணம் இருக்கு. நீங்க திருநாகேஸ்வரம் போய் அந்த அந்த இதுக்கு அபிஷேகம் பண்ணா எப்படி நீல கலர்ல இது வரும்? எல்லாம் ஒளிதான். ஏழு திரையோட நிலை தான் அதுல இருக்கிறது. ஏழு மாடம், ஏழு நிலையில அந்த பொருளை விளக்கும். அது நீங்க அப்புறமா ஆறாம் திருமணியில ஆணி பொன்னம்பளை காட்சி படிங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். சாமி வந்து எப்படி ஆயிரத்தெட்டு மாடம் சொல்லுவோம், மாடமும் இப்படி இருக்குங்க வாசப்படி. அது அத்தனையும் மாடம் சொன்னாலும் இல்லைங்களா, இப்படி இப்படி இருக்கும் இல்லைங்க. அதான் அந்த மாடம் அத்தனை இருக்கும். அது கூசாத செண்டேனடி, கூசாத செண்டேனடி அப்படின்னு வருது. அங்கே அம்மையே கண்டேனடி, அவன் அருளால் உள்ளே புகுந்தேனடி. அப்புறம் என்ன சொல்றது, கொடுமுடிய கண்டேனடின்னு வருது. கொடுமுடியெல்லாம் அந்த லிங்கத்தோட அந்த இது நடக்கும், அந்த முடி முடியா இருக்கும், ஒரு பாம்பரை மாதிரி. அந்த மாதிரி அந்த உள்ள ஆணி பொன்னம்பளை காட்சி, இவங்க எல்லாம் ஆணி பொம்பளை காட்சி பாட்டு மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கொடி மரத்துக்கு கொடி பாட்டை ஒழுங்கா படிக்க தெரியல, சிசக்தி வணக்கத்தை மட்டும் படிக்கிறாங்க, சின்னம்பிடிய படிக்க மாட்டாங்க. தீர்த்தனை பாடல கொண்டு வச்சிருக்காங்க சின்னம்பிடிய. அதுதான் இறைவனுக்கு முக்கியமான பொருள். கொடி பாட்டை பாடி சின்னம்படி பார்க்கணும், சின்னம்படியை படிச்சதும் உத்தரஞான சிதம்பரத்தை படிக்கணும், அது அந்தரங்கத்தை பூரா கைக்கிடும். அதனால நீங்க அதுல எல்லாமே லட்சியம் வச்சுக்கிட்டா, சாமி கிட்ட லட்சியம் வைங்க, உங்களுக்கு வீணாகாது. எல்லா நிலையும் கண்டுபிடிக்கலாம். மயில் வேலுதான், அதை ஒரு முருகரை சொல்லிட்டு திருத்தணி முருகன் காட்சி கொடுத்தா சொல்லுவாங்க சரிங்களா. முருகருக்கு வேலையே கிடையாது அங்க. முருகன் பாருங்க, மூக்கா எப்படிங்க, மூக்கா மூக்குக்கு மலையே பார், உற்று உற்று பார், சிவன் நெத்தியில ஒளி வீசும். சிவன் வந்து என்ன பண்ற, அவதவம் பண்றாரு, அப்ப அருப்புரிஞ்சோதி ஆக்குறது இல்லைங்களா. முக்கோணம் எல்லாம் மூன்றுதான், இந்த மூன்று நாம தனியா பிரிச்சிட்டோம். ஏன்னா மனம் பேய், கண்ணாடி வச்சுச்சா மனம், மனம்ன்றது கண்ணாடி. ஒண்ணு என்ன சொன்னாங்க, புருவமத்தி என்னன்னு சொன்ன, முகம் சொன்னேன் இல்லைங்களா. அது எத்தனை முகம், ஒரு முகம். அப்ப இந்த புருவமத்தில் தான் அந்த மாடம்ன்றது ஒளி அடிக்குது. எக்கோ இப்ப இந்த ஐயா இப்ப எனக்கு எப்படி இந்த ஒளி இங்கதான் அடிச்சு வச்சிருக்காங்க, இப்படிதானே என்ன நோக்கிதானே இருக்குங்க, அந்த மாதிரி ஒளி அடிக்குதா இல்லைங்களா. இந்த ஒளி வந்து இந்த மன அந்த மனசுல அடிக்குது அந்த கண்ணாடியில, அப்ப எப்போ பிரித்தபலிக்குது. புரிஞ்சதுங்களா சாமி? இப்ப இந்த ஒளி இந்த போக்கஸ் கொடுக்குறீங்கள, இந்த புருவமத்தில இருந்து அடிக்குது. இப்ப அது எனக்கு அது புருவமத்தின்னு வச்சுங்களேன், அது வந்து ஒரு புருவமத்தி. இப்ப இந்த புருவம் அந்த புருவமத்தில இருந்து அடிக்குது. இப்ப மனிதர் என்ன வந்து கண்ணாடி, இந்த கண்ணாடி அடிக்கும்போது என்ன பிரித்தபலிக்குது, அது சாமி கையால மந்திரத்தால சித்து விளையாட்டுல அனுப்பிச்ச கண்ணி. இவங்க எல்லாம் வெளிநாட்டுல வாங்கின கண்ணாடி, அந்த நாட்டுல வாங்கி அதெல்லாம் கிடையாது. அவரோட சித்தாடல சம்பாரிச்சு வச்ச கண்ணாடி அது. இவங்களுக்கு அது புரியல, இந்த சித்து கட்டி மாயா கட்டி போகணும். ஏன் நாற்பத்தி இந்த மாயா கட்ட தப்பிக்கிறது தான் பெரும் பாடு. எப்படிங்க பத்து பத்துக்கு கும்ப கும்பலா வருங்க, அவ்வளவு அழகழகா இருக்கும் அந்த பெண்கள்லாம். எப்படியே மயங்க தான் வேணும், கொஞ்சமாவது இச்சை வைப்பீங்க. அதுகிட்ட விளையாட்டுத்தனமா கூட இச்சை வைக்க கூடாது. வாங்க நான் சாமி பார்க்க வரேன், மத்த எந்த பொருள் மேல எனக்கு இச்சை இல்லை, என்ன கடன் தரும், என்ன நீங்க எதை வேணாலும் கேட்கலாம், ஆனா கையில வாங்கின வழி தான் பொருளா இருக்கும், அப்புறம் அது பொருளா இருக்காது. அதுக்கப்புறம் நாற்பத்தி மூன்று படிநிலை சித்து வரும், அந்த சித்து கிட்ட முடிஞ்ச வழி காப்பாத்திக்கலாம். அது கொஞ்சம் கொஞ்சம் மயக்கம், சிவகணம் நமக்கு துணையா நிற்கும். சிவகணம் பத்தி சொன்ன பாத்தீங்களா, சிவன் வந்து பசுமாடு, முகம் இப்படி இருக்கும், இந்த வாய் மட்டும் பிளாக் இருக்கும், இந்த முகத்தை காட்டும், இப்படி இப்படி கூப்பிடும், வா வா நம்மளை கூப்பிடும். இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த பஸ் இப்ப வந்துருச்சு பாருங்க, சொன்னவனே வந்துருச்சு, இப்ப வந்து நின்றுக்குது. ஆமா இது இப்ப வந்து நின்றுச்சு. எனக்கு எப்பயுமே என் சிவகணம் வந்து என்ன ஒரு நண்பன் மாதிரி வச்சுக்கிச்சு, புரியுதுங்களா. அந்த சிவகணம் வந்து அந்த சிவகணம் வந்து இப்ப கழுத்து இதுக்கு மேல முதுகு இல்லைங்களா, முதுகு மேல ஒரு பேரொலி சீறி சீறி நிற்கும். இது எல்லாமே ஃபுல் ஒளி. இதுதான் அங்க சாமி கிட்ட எல்லா கதையும் சொல்றது, எடுக்கிறது, கொடுக்கறது, வாங்கறது, பொருள்
நமக்கு எல்லாமே சிவகணம் தான். அதை பார்த்துட்டாலே எல்லா அந்தரங்கத்தையும் புரிஞ்சுக்கலாம். நீங்க எந்த எட்டு இடுக்குகளுமே அந்த சிற்றம்பலத்தில் பார்க்கலாம் சாமியை. அப்படியே உட்காந்துருப்போம், அப்புறம் ஏஞ்சி நடக்கும். அப்புறம் இந்த ஆடிய பாதம் மன்றாரிய பாதம்னு ஒரு பாட்டு இருக்கு, பார்த்துருக்கீங்களா? ஆடிய பாதம் மன்றார், எவ்வளோண்டு குழந்தை பா கைய கால் பாத பார்த்துருக்கீங்களா? எவ்வளோண்டு பதிவில் தான் இருக்கும், ஒரு இந்த விரல் கூட கொஞ்சம் அப்படி அவ்வளோ வராது. அது இந்த இந்த தோல் பட்டியில் ஆடும். எப்படி இருக்கும்? பேரொழியில் ஆடும். சாமி நீட்டு அந்த காலை, இது பாதம், இது அழகாக ஆடும். ஆடிய பாதம் மன்ற ஆடிய பாதம், பக்தரின் பக்திக்கு தித்திக்கும் பாதம். அடுத்துச்சிங்களா, அடுத்தது அஞ்சு விரல் எப்படி இருக்கு பாருங்க, இதே போல பாதம், அது ஒளியில ஆடும். இது வள்ளி வரும், இது வள்ளி ஆடும். இப்ப அப்படி இறைவனை வணங்குவது நம்ம காலை வணங்குது இல்லை, ஒவ்வொரு அடியாடுது இந்த இடத்த தான். இதுதான் இறைவனுடைய இருக்கக்கூடிய பாதம், அது திருவடி பற்றி கொள்வது இதுதாங்க. அதுதாங்க இந்த பாருங்க, இந்த இது வந்து அப்படியே பட்டையா இருக்கும். மேல் அண்டத்தெல்லாம் இதுக்குள்ள போய் பார்க்கலாம். எப்படி அண்ட கோடியெல்லாம் அரைக்கணத்தில் ஏவி கண்டு கொண்டிருக்க கலைநிறை மணியன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அழகாக போய் பார்க்கலாம். ஒன்று நீங்கள் கஷ்டமே பட வேணாம், எல்லாம் இந்த ஆன்மா தரிசனத்திலே வந்து இந்த ஒரு நரம்புகளாக இருக்கு பாருங்க. ஒவ்வொரு இந்த தாமரை விரிவு எப்படின்னா, அந்த ஒரு பூ பூக்கும் அப்படியே மலர்ந்துடும். தாமரை வந்து இது நம்ம மண்டை எப்படியா இருக்காங்களா, அது தாமரையாக விரிஞ்சிடும். தாமரையாக விரிஞ்ச உடனே ஒரே ஒரு வெள்ளை இடம் மட்டும் வரும், அதான் பேரொழி. இந்த பிரபஞ்சமாக மாறிடுங்க, இந்த தாமரை விரிஞ்சி பிரபஞ்சமாக மாறிடும், ஒரே ஒரு ஒளி மட்டும் இந்த இதழ் மட்டும் வெள்ளையாக இருக்கும், அதான் பேரொழி. அடுத்த ஒரு ஒளி ஒரு பூ பூக்கும், அது என்ன இருக்குங்க, இந்த ஆன்மா அந்த பீடமாக இருக்கும், மேலே மட்டும் வெள்ளை ஒளி இருக்கும், அது என்னென்னா ஸ்படிகலிங்கம். இது ரெண்டும் வந்ததுன்னா இச்சை ஞானம் கிரியை, மூன்று பேர் ஒளி வரும், மூன்றும் மூன்று கலர்ல இருக்கும். சொல்றது புரியுதுங்களா சாமி? இச்சையை பிடிச்சிங்க, இந்த உலகில் இப்படி இருக்கிற கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கணும். எத்தனை மாயா இருக்கோ எத்தனை இருக்கோ அது அந்த இச்சை. ஞானம் கிரியை பிடிச்சிங்கன்னா மேலே குழந்துக்கிட்டே இருக்கலாம். அறிவு உயிரை பிடிச்சிட்டிங்கன்னா ஓகோன்னு ஆயிடலாம். நீங்க சாமி இருக்கிற அந்தரங்கத்துல வா மகனே வா மகனேன்னு கூப்பிடுவார். இந்த அந்தரங்கத்தை தான் எனக்கு சாமி ஏதோ கொஞ்சமானு கொடுத்தது, அதை பிடிச்சி நிற்கிறேன். அதனால நான் பார்த்த அந்தரங்கத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்ன்றதுக்காக தான் இங்கே வந்தேன். என்னோட சப்ஜெக்டே என்னன்னா, கடவுளை பார்க்க முடியுமா? முடியும். கடவுள் எப்படி இருக்கான்னு சொல்ல முடியுமா? முடியும். கடவுள் எங்கே இருக்கான்னு சொல்ல முடியுமா? முடியும். எல்லாரும் சொல்லுவாங்க நமக்குள்ளே இருக்கான்னு சொல்லுவாங்க, நமக்குள்ளே இருக்க மாட்டார், நினைச்சாதான் வருவார். அந்த மனம் எந்த அளவுக்கு தூய்மா இருந்தால் தான் அங்கே வர முடியும், இல்லைன்னா வர முடியும். பல்லவர் வந்து அவர்களே பெற வரல, நமக்கு சொல்லி கொடுக்க வந்த டீச்சர். இது ஒரு மனிதா, இறந்து பிறந்து இறந்து பிறந்து இரவா நிலை ஒன்று இருக்கு, யாருமே சொல்ல மாட்டாங்களே. வாழையடி வாழையாக வந்த திருக்கூட்டம் மரபி யார் ஒருவன் அன்றோ, எந்த எல்லாரும் கூட சேர்த்துறாது என்ன, ஆனா நான் அருவன் ஒன்றோ. ஏன் வந்தேன்? இரவா நிலை மனிதன் மனிதன் மட்டும்தான் பெற முடியும். ஏன்னா அதுக்கு பகுத்தறிவு நம்ம கொண்டு இருக்கு. இப்போ நாய்க்கோ குதைக்கோ பன்னிக்கோ மாடுக்கோ இப்போ பாம்புக்கோ கூறானுக்கோ எல்லாருக்கும் உயிர் உண்டு, ஆனா அதுக்கு அதை சிந்திக்கிற தன்மை அதுக்கிட்ட கிடையாது. இதுக்கு மனிதர்கிட்ட மட்டும்தான் சிந்திக்கிற அறிவு. அதனாலதாங்க இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்து இருக்கு. சாமி வந்த பிறகுதான் விஞ்ஞானம், அதோட விளக்கம் இப்ப கொடுக்குறேன். எப்படி எல்லாம் வந்திருக்குன்றது நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். சன்மார்க்குள்ள வராரு. சரி சாமி, அவருக்கு சன்மார்க்கத்தை பத்தி எதுவும் தெரியாது. ஒருத்தர் வராரு, பொதுவான விஷயமா என்னன்னா வள்ளலார் அப்படின்ற ஒருத்தரை பத்தி குறைஞ்சபட்சமா தெரியும். நிறைய தர்மம் பண்ணிருக்காரு. தர்மம் பண்ணிருக்காருன்னா நம்ம வள்ளலாரை பத்தி நம்ம முதல் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, அவர் சொன்ன முதல் வார்த்தை வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய மனம். இது எல்லாம் எப்படின்னா, நம்ம இதெல்லாம் பாட புத்தகத்திலே இருக்கு, இதெல்லாம் படிச்சிருக்கோம். அதுதான் முதல் அறிவு நம்ம அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறது, அனுபவம் கூட. அதுக்கப்புறம் நம்ம ஒரு சூழ்நிலையில இங்க வரோம், அந்த வள்ளலாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்க வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர்கள் இது ஒரு பெரிய விஷயமா இருக்கிற மாதிரி அவருக்கு தோணுது. அப்படி அவர் அந்த மார்க்கத்துக்குள்ள வரும்போது அவரு கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, அவர் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, அவர் செயல்படுத்த வேண்டிய விஷயங்கள் என்ன, இப்படி தெரிஞ்சுக்கிட்டவரு அந்த பயிற்சிகளை எப்படி பண்றது, இந்த மாதிரி சன்மார்க்கையை எப்படி மாறுறது, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுங்க. நீங்க இப்ப ஒரு ஃபேமிலி இருக்கு சாமி, ஒரு ஃபேமிலி இருக்கீங்க, ஒரு சன்மார்க்கே வந்து ஆறணும்னு ஆசை, ஒரு பொதுவான ஃபேமிலி சன்மார்க்கே வரணும்னு ஆசை. அப்ப என்ன செய்யணும்,
நம்ம மார்க்கத்துல என்னன்னா முதல் விஷயம் பிளால் மறுத்தல், அதனாலதான் கூட்டம் வரல. பிளால் மறுத்தல் இல்லாத மத்து சொல்லியிருந்தாருன்னா சோறு போடுறாங்க, எவ்வளவு வேணா போடுறாங்க, ஆனா பிளால் மறுத்தல் இல்லாதனாக்கா எட்டையே நிக்கிறாங்க. அதனால அது மட்டும்தான் நாக்கு ருசி அவங்களால கட்டுப்படுத்த முடியல. சாமி அது இருந்தாதான் நீ வரணும், இல்லைன்னா நீ என்றாவாதன்ற. ஏன்னா பிறர் உயிர் அது. இப்போ ஒரு கையில் உண்மையா இல்லைங்களா? அப்போ ஒரு சின்ன கால் அடிப்பட்டுச்சுன்னா ஒரு குழந்தை வந்துச்சுன்னா ஐயோன்றோம். ஒரு ஆட்டை உயிருக்கு உயிரா வெட்டுறோம், ஒரு மாட்டை உயிருக்கு உயிரா வெட்டுறோம், அது என்ன மனசுக்குள்ள எவ்வளோ கதற கதறோம். அந்த சாபத்தை பூரா நம்ம வாங்கிக்கோ, அந்த சாபத்தை பூரா நம்ம வாங்கிக்கோ. கேட்டா அது தின்னா பாவம், அது கொன்றால் பாவம்னு நம்ம சொல்றாங்க, அது கதை, அது நமக்கு தேவையில்லை. நமக்கு சன்மார்க்கின் ஒரு குப்பை வந்தீங்கன்னா பிளால் மறுத்தல், இறைவனை தோத்திரம் செய்தல். நீங்க ஏதாவது இறை சிந்தனையோடு இருந்துக்கிட்டே பசிப்பினி போக்கணும். இதை வந்து குடும்பத்தோடு செய்யணும். ஏன்னா நீங்கள் ஒரு மார்க்கம், மனைவி ஒரு மார்க்கம், பிள்ளை ஒரு மார்க்கமாக இருக்கக்கூடாது, அதில் வந்து குழப்பங்கள் உண்டாகும். குடும்பத்தோடு இருந்தீங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கும், நீங்கள் எடுக்கிற முடிவெல்லாம் ஈஸியாக வந்துடும் சன்மார்க்கத்துக்கு. ஆனால் இந்த மூன்று பிரிவாக இருந்ததுன்னா உங்களால் அது ஏதாவது பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி வர வேண்டியது வரும். அப்போ அது பின்னாடி வந்து சிக்கலாகும். அதனால அதை ஒரு நம்ம பேஸ் பண்ணணும். ரெண்டாவது நமக்கு வந்து அந்த இதுக்கு நீங்க பாருங்க, எல்லாத்தையுமே வந்து சன்னியாசாவான்னு சொல்லல. எல்லாரையும் சன்னியாசாவான்ல, திருமணம் பண்ணு, மனைவி நல்லா வச்சிரு, அதுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடு, குழந்தைய நல்லா பெற்றுக்கோ, பசங்களை நல்லா படிக்க வை, அதுங்களுக்கு ஒரு திருமணத்தை செய். அதுக்கு அடுத்தது என்னங்க, 50 வயசுக்கு மேல தாம்பத்திய விடணும். அடுத்து இறை உருக்கத்திலே இருக்கும் போது இருப்பதால் அப்ப சாமி என்ன சொல்லுது, 51 வயசுக்கு மேல தாம்பத்தியம் பண்ணக்கூடாது. ஆமா, அப்ப நீங்க சாமியார் ஆக போறீங்களா, சன்மா பொதுவான நிலையில ஒரு அடியாரா இருக்க போறீங்களா, அதை மட்டும் சொல்லு. சாமியாரா மாறணும், சாமியாரா மாறணும்னா 50 வயசுக்குள்ள எல்லா காரியத்தையும் முடிச்சிடணும். அதுக்கப்புறம் சாமி இறை நிலையிலே இருக்கணும். அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியத்துல சாமியா வந்து தட்டி எழுப்பி மறுபிறவி கொடுக்குது. அப்ப மறுபிறவியில குழந்தையா கொடுக்கும்போது சன்னியாசா போறியா, நீ குடும்பத்துக்கு போறியான்னு கேட்கும். அப்ப நீங்க என்ன பதில் சொல்றீங்களோ அதுக்கு அப்புறம் தான் அந்த ரிசல்ட், புரியுதுங்களா? இங்க ஆரம்பத்துல இருந்து சன்னியாசம் திருமணம் ஆகாது வர பார்த்தீங்களா, அவங்க டைரக்டா நல்ல உருக்கத்தோடு வந்து செயல்பாடு செஞ்சாங்கன்னா அந்த இரவா நிலையை பெறலாம். மட்டும்தான் இந்த நிலையை அடைய முடியுமா? அப்படி இல்ல, கல்யாணம் மனம் பக்குவத்துக்காக தான் அது. நீ பாதியில வந்து அந்த அப்ப இதுக்கும் கல்யாணத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இல்ல இல்ல, இந்த நிலைப்பாடுக்கும்50 வயசுக்கு மேல இதே நிலைப்பாடு இருந்துச்சு அப்படின்னா அடையலாமா? அப்ப அது அடுத்த பிறவி கொடுக்கும். தட்டி எழுப்பிக்கின்ற செத்தாரே எழுப்பிக்கின்ற இது நல்ல தருணம். பிறவி அடுத்த மாறிடும். உங்களை வந்து மனிதன் மேலன்றதே இன்னொரு பிறவி ஆயிருந்துறீங்களா? ஆமா ஆமா, அடுத்த பிறவிதான் கொடுப்பாரு. சரி சரி, ஆமா அடுத்த பிறவி கொடுத்துதான் குழந்தையா மாத்துவாரு. அப்ப வந்து யமங்கிட்ட போகாது உங்க உயிர், இறைவங்கிட்ட மட்டும்தான் போகும். சன்மார்க்கி ஒவ்வொரு எல்லா சன்மார்க்கியுமே இறைவங்கிட்ட தான் போகும், யமங்கிட்ட போகாது. அதுதான் சாமி சொல்லும், யமன் இனி இலை இலை மகனே என்பது. எப்படிங்க, யமன் இனி இலை இலை மகனே, யமனை எட்டி உதைக்கும் பதம்னது இல்லைங்க, ஞான சதுக்கில அதுக்கிட்ட மட்டும்தான் அந்த தன்மை உண்டு, சன்மார்க்கு மட்டும்தான் அந்த திறமை உண்டு. மாதிரியே நம்ம தர்மம் பண்ணி தான் அந்த நிலைப்பாடுக்கு வரணுமா? எப்படி தர்மம் இல்லைன்னா காளி வித்தை, ஒரே ஒரு வித்தை சொல்ற மாதிரிங்க. அந்த ரெண்டாவதுங்க, தர்மம்ன்றது எந்த மாதிரி, இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க கேட்டதுக்கே உங்களுக்கு ஒரு விலை கொடுத்துறேன். தர்மம் செஞ்சுதான் வரணுமா? ஒருத்தர் என்ன செய்யறாருங்க, ஒரு முனிவர், அது ஆராந்திரமில இருக்கு, மருவானை பெண்ணாக்கி உருவானை ஆணாக்கி ஒரு கணம் கண் விழித்து யமச்சிவ கொழுந்தானேன்னு வரு. அந்த இதுக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரிங்க,
ஒரு குளக்கரையில அப்பெல்லாம் படித்துறையில ஏகாலிங்க துணி துவைப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அந்த இதெல்லாம் வச்சு கல்லெல்லாம் வச்சு துணி துவைப்பாங்க. அங்க போய் ஒரு சாமியார் போய் பக்கத்துல உட்காந்து துணி துவைக்கிறாரு. துணி துவை அவரு தியானம் பண்றாரு, இவங்க துணி துவைக்கிறாங்க. இந்த துணி அழுக்கு தண்ணி போய் அவர் மேல படுது. அப்படி பாக்குறாரு, ஏ ஏகாலி சாமி கும்பிட்றல, நீ போ தியானத்துல இருக்காங்க. ஐயோ சாமியார, இதெல்லாம் நான் தூக்கிட்டு போட முடியாது, நீ வேணா எங்க வேணாலும் உட்காரலாம் இல்லைங்களா ஐயா, எங்க வேணாலும் உட்காரலாம், ஆனா நீ போ அண்ணாண்ட. இப்படி பாக்குறாரு அந்த சாமியார் அந்த தோபிய, பொண்ணா மாறிடுறாரு தோபி. அந்த சாமியார் பார்த்ததுமே அந்த பொண்ணா மாறிடுறாரு. அது வீட்டுக்கு போகும்போது கணவர் அந்த மனைவி கேக்குறாங்க, எங்க என் கணவர், நீ மனைவியா வர, அங்க ஒரு சாமியார் என்ன மாத்திட்டாரு. அப்ப அந்த அந்த மனைவி வந்து, எங்க எனக்கு எங்க கணவர், இவரை போய் பெண்ணா ஆக்கிட்டேன்னா ஆவர் பெண்ணு எனக்கு ஆண் எங்கிறது. உடனே அவங்களே ஆணா ஆக்கிறது. இப்ப ஆணும் பெண்ணும் இப்படி மாறி போச்சு. பையன் வந்து இம்சம் பண்றான், உடனே அப்படி பாக்குறது செத்து போடுறான். உடனே எல்லாம் காலில் வந்து அழுகுறாங்க. அப்படியே இந்த ஆணை பெண்ணாக்குனது, பெண் ஆணாக்குனது, அவனை செத்தது எத்தனையும் எழுப்புற எல்லாம் எல்லாமே இருக்கு அவர்கிட்ட. யாட்டுங்க அந்த முழுவட்ட எத்தனை இருந்தும் புலால் உண்ணலாமான்னு அவருக்கு என்ன வருது? என் சாமி அந்த முனிவருக்கு என்ன ஆச்சுங்க? புலால் உண்ணலாமான்னு என்ன வந்துச்சு? அப்பயே அவர் ஞானி வந்து ஒரு காலம் ஏத்துக்க முடியாதுன்றாருங்க. செத்தவரை எழுப்பினாரு, ஆனை பெண்ணாக்குனாரு, பெண்ணை ஆணாக்குனாரு இல்லைங்களா? இத்தனை ஆற்றல் வந்து என்ன ஆச்சுங்க? ஒண்ணுமே இல்லையே, ஜீரோ. அதெல்லாம் காளி வித்தடான்றது சாமி. ஜீவகாண்யம் உண்டு மட்டும்தான் உன் கருமாவை தீக்கும்ன்ற, அதுக்கு தான் சொல்லுவோம் ஒரு பொட்டில ஒரு ஒரு பறிக்க சோத்துல ஒரு முழு பூ பூசணிக்காய் மறைச்சாண்டான்னுவாங்க. அந்த வசனத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதாங்க அது, முழு பூசணிக்காய் ஒரு பறிக்க சோத்துல மறைக்கிறான். அப்ப எந்த மாதிரி வல்லவன் ஐயா? என்ன சொல்லு? இப்ப ஒண்ணு இல்லை, நான் ஒண்ணு பெரிய வித்தகர் கிடையாது, ஒண்ணுமே 10 பைசா புரோசனம் கிடையாது, ஒரு துரும்பு கூடல் ஆக்கலாதவன். ஆனா இன்னைக்கு நீங்க எனக்கு ஒரு உங்களுக்கு உயிர் ஊசலாடுது, எனக்கு போன்ல வந்துருச்சுன்னா உங்களை காப்பாத்திடுவேன். நான் என்ன மருந்து என்கிட்ட கிடையாது, எந்த தந்திரமும் என்கிட்ட கிடையாது, என் அப்பாவை தான் கூப்பிடுவேன். எனக்கும் எங்க அப்பாவுக்கும் என்ன கனெக்ஷன் பண்ண மட்டும் தெரிஞ்சுக்கீங்க. அப்பா என்கிட்ட அவங்க வரக்கூடாது, வந்தா நீ தான் சேர்க்கணும். என் நம்பர் போன் நம்பர் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, என் லைனுக்கு வந்துட்டா அவங்கள நீ காப்பாத்தணும். அப்படி இருந்தா தான் என் நம்பர் என்கிட்ட வர, அவங்க நம்பர் என்கிட்ட வரணும், இல்லைன்னா வரக்கூடாது. நான் சொல்லது உங்களுக்கு புரிஞ்சுதா சாமி? இந்த மாதிரி எல்லா வினையுமே தீர்த்தவன் நான். என்ன ஒண்ணு, நாளே நாள் கேன்சரை மட்டும்தான் கைவிட்டுட்டேன். இப்ப 4 கேன்சர் கட்டுக்குள்ள இருக்கு, 3 கேன்சரை கைவிட்டுட்டேன், அது மட்டும்தான் என் கட்டுக்குள் வரல. அது என்ன ப்ராப்ளம் இருக்குது சாமிக்கு தான் அறியும். நீங்க எல்லாத்தையுமே காப்பாத்திருக்கேன், எவ்வளவு சீரியஸ கூட காப்பாத்திருக்கேன். அது அதுக்கு முடிவு கோயம்புத்தூர்ல இருந்து வரும் பாருங்க, ஒரு நிமிஷம் என்னால ரெஸ்ட் கிடைக்காது. அதனால நீ நான் செம்மையா மாத்திட்டேன், காது வழிய சீல் வர ஆரம்பிச்சு. அரக்கோணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த திருத்தணி அவ்வளவு போன் வரும், இந்த காது வழிய சீல் வந்தது. சரி இதுக்கு வேற இது நமக்கு வேணாம், அந்த போன் நம்பரே மாத்திட்டேன். அவ்வளவு ஒரு பேசிட்டே கூட வரும், எல்லாத்தையும் செட் பண்ணிடலாம். அதெல்லாம் சாமி செய்யும், நான் செய்யும். இந்த ஜீவகாரணியம் தான் அதை கை கொடுக்குது. ஏன் அதை உங்களுக்கு சொல்ல வந்தேன், ஜீவகாரணியம் மட்டும்தான் எதுவா இருந்தாலும் நம்மள பாதுகாக்கும், மீது எதாலையும் பாதுகாக்க முடியாது. நீங்க கட்டுக்கட்டா மாளிகை பூரா பணம் வச்சுக்கல, இந்த கருணைகளும் பூரா பணத்தை மூட்டை அடிக்க வச்சுன்னா வேடிக்கை தான் பார்க்கலாம். இது எப்படி பாதுகாக்கிறது, எப்படி பாதுகாக்கிறது? தர்மம் செஞ்சிட்டீங்கன்னா அது புண்ணியமா நிற்கும், அது யாரும் தூக்கிட்டு போக முடியாது. எல்லாம் அதுதான் வல்லமை. வாராத வல்வின நோய் வந்தாலும், நன்மையோடு சேராத பாவம் எல்லாம் சேர்ந்தாலும், தீராது யார் என்று சொன்னால் எங்க திருவரு பிரகாசம் பேர் சொன்னால் போகுமே பிணி. என்னங்கய்யா அப்படி சொல்லுது? இந்த மண் உலகில் கண்ணுரை பார்த்தும் செவியுரை கேட்டும் ஒரு கணமும் சகித்திர மாட்டேன்னு சொல்றாரு. யாரு இந்த உலகில்ல ஒரு உயிர் துடிச்சதுன்னா நான் பார்த்து சும்மா இருக்க முடியாது, அற்பறிஞ்சதே உன பிச்சிருவேன், நீ எனக்கு அதை சரி பண்ணு. எப்படி சொல்லுது பாருங்க, அதை எடுத்து ஓதுங்க. இந்த மண் உலகில் சிறிதும் கண்ணுரை பார்த்து செவியுரை கேட்டும் ஒரு கணமும் சகித்திர மாட்டேன் அப்படிங்கிறார். அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, யாரொரு தடையும் பாராத வண்ணம் காத்துருள வேண்டும் என்று மாணி. இதைதான் சொல்லுவேன், வேற எனக்கு எதுவும் சொல்ல தெரியும். பாகூர் பாண்டிச்சேரி இருக்கு தெரியுங்களா ஐயா? பாண்டிச்சேரி பாகூருக்கு தெரியுங்களா? ஒருத்தர் எனக்கு நைட்டு 10:30 போன் அடிக்கிறாரு. ஐயா எனக்கு வந்து ஒரு பேய் பிடிச்சிச்சு, நான் குறி சொல்றாங்க, அந்த பேய ஓட்டணும், அவங்க என்னமோ கேக்குறாங்க, உங்க நம்பரை ஒருத்தவங்க கொடுத்தாங்க, நான் உங்களை வந்து பார்க்கணும், எப்படி பார்ப்பீங்க, எப்படி வர்றது, எனக்கு ரூட்டை மட்டும் சொல்லித்தாங்க, நான் இந்த கார்ல வந்துடுறேன். உங்களுக்கு என்ன செய்யுது? எனக்கு பேய் பிடிச்சிட்டு அங்க ஆடுது, கட்டுக்கு அடங்க மாட்டுது, என் வீட்டுல எல்லாத்தையும் அடிக்குதுன்னு. சரி அதோட விடுங்க,
இந்த போனை மட்டும் அது காதல வை. மகாமங்கரன் சொன்னேன், எப்ப அந்த உயிரை என்ன ஏன் அந்த மாதிரி இருக்கு, அது விரட்டு அப்படின்னு அது அந்த வாயாலே சொல்ல வச்சேன். தானாவே சொல்லிச்சு, எட்டவாண்ண எட்ட வந்துச்சு, அந்த இடத்த சுத்தம் பண்ணுங்க, சுத்தம் பண்ண ஐயா நான் உங்களை வந்து காலைல பார்க்கணும், நீங்க எங்கேயும் பார்க்கணும், அங்கேயே ஒரு பொட்டலை சோற கொடு. என்னங்கய்யா ஒரு பொட்டலாம் சோத்த கூட, எனக்கு என்கிட்ட வர வெளியூர் பயணம் போய் என்கிட்ட எதுவும் இதாக வரல பணமா, எல்லாத்துக்கும் ஒரு பொட்டல் சோத்தை தான் கொடுக்க சொல்லியிருக்கேன், புரியுதுங்களா? அதால எல்லா நன்மையும் நடக்கும், அதால மட்டும்தான் எல்லாத்தையும் பெற முடியும். சாமியே உங்களை தேடி வருவார். சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன், சன்மார்க்க சித்தியை நான் பெற்று கொண்டனன், அற்புதம் அற்புதமே. என்னாச்சுங்க சத்திய ஞான சபை இருக்கா இல்லைங்களா? அதை நமக்குள்ள பார்க்கணும், இந்த இடத்துல பார்க்கணும். முடியுமா? முடியும். அதான் நம்ம செய்யும் தர்மம் அன்னதானம் தான். இந்த சபையில இந்த முகத்துக்கு இந்த இந்த புறமுத்தி ஓபன் ஆகும் சொன்னீங்களா, இது முதற்கண்ணு, இது இரண்டாவது ஆன்ம மனக்கண்ணு, மூன்றாவது கண் இது ஒளிக்கண். இதை திறந்துட்டீங்கன்னா எல்லாவற்றையும் செய்யலாம். நீங்க சாமி என்ன செய்தோ அத்தனையும் நீங்க செய்யலாம். சாமி எல்லா பவரையும் உங்ககிட்ட கொடுத்துரும். என் மகனே சத்திய ஞான சபை, அதுக்கப்புறம் சிற்சபை பொற்சபை சீரே சிறந்ததுன்னு சொல்றாரு பாத்தீங்களா, அங்க கருப்பு பட்டியல ரெண்டு பொட்டியில வந்து ஜோதி காட்டுவாங்க பாத்துருக்கீங்களா? என்னதுங்க ஒண்ணுல வெள்ள வெள்ள காத்து, இன்னொன்னுல தங்க காத்து, சிற்சபை சிற்சபையில வெள்ள காத்து ஒளி காத்து, இதுல தங்க காத்து. சிற்சபை பொற்சபை சீரே சிறந்தது பாருங்க இந்த தந்திரம். இல்ல இருத்தங்க நிப்பாட்டினீங்கன்னா ஆடும், கடக்கட கடக்கடா ஆடும், குடுகுடுப்புக்கார ஆடுற மாதிரி ஆடுங்க. அடுத்து இங்க விட்டுட்டீங்கன்னா வெளியே வந்து இங்கே வந்து ஈர்த்தி கொண்டு இங்க கடுக்கடுன்னு ஆடும். இங்க எல்லாருமே போர்டெல்லாம் வச்சிருக்காங்க, பூர்வ மத்தி திருத்தல், பூர்வ மத்தி ஓபன் பண்ணுதல், இது என்ன விளையாட்டு விஷயம் மாதிரி. தீட்சை கொடுக்குதல், தீட்சை எல்லாம் யாரும் கொடுங்க, என்னென்னமோ சொல்லிக்கிட்டு என்னென்னமோ யோகெல்லாம் செஞ்சு தவம் பண்ணிக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க, இதெல்லாம் வித்தை. எதாலும் எதுவும் நீ சாமியை பார்க்கவே முடியாது. என் சாமி என் கூட இருந்தாரு, அவரு வந்து ஏன் சாமி இருந்தவர் இவருக்கே கேன்சர் வந்ததுங்க. என்ன சாமியா அந்த மாதிரிலாம் யோகா சொல்லி கொடுத்துருக்குறாங்க, சாமி அவங்க கூட இருந்தாருன்றாங்க. அதே போல இங்க பாத்தீங்கன்னா வயல ஒரு சாமியார் இருக்காரு, அவரு இவரு ஏன் எங்க வளவாட்டு வளவாடு வந்து அவரு சீடாட்ட எங்க சாமியாட்ட உட்கார்ந்தவருன்னு சொல்றாங்க. யாருகிட்ட அவர் உட்காரணும் அவசியம் இல்லை, ஒரே ஒரு நபர் கல்பட்டு சாமி கிட்ட மட்டும்தான் போய் இட்டு வந்தார். ஏன்னா அவரு நிலை இவருக்கு தெரியும், இவரு நிலை அவருக்கு தெரியும், கல்பட்டு சாமியை போய் இட்டுட்டு வருது. மழை எப்படிங்க அறிவு போல கொட்டுது அவர் கண்ணீர், கல்பட்டு மலையில அருவி போல கொட்டுது, அதனால இங்கேருந்து போய் சாமி கூட்டிட்டு வருது. இன்னைக்கு யாரு வளராத தவிர யாரா அடைஞ்சவங்க இருக்காங்களான்னு எல்லாரும் கேள்வி கேட்டு, சரியா தப்பா? இது வந்து யாரும் அடையலன்னு சொல்லிட்டு இருக்காங்களா இல்லைங்களா? அடைஞ்சவங்க அஞ்சு பேர் இருக்காங்க கல்பட்டு, அதுல ஒண்ணு. நீங்க அந்த ஒளிநிலைக்கு வந்தீங்கன்னா அந்த ஸ்தம்பம் அடையாளம் காட்டும். இந்த பிரபையில சொன்ன பாத்தீங்களா, முகம் அப்படியே வச்சு வச்சு அமைச்சிருக்காங்க பாத்தீங்களா, பிரபை திருவாச்சி சொல்லுங்களா, பிரபையும் சொல்லுங்களா, எனக்கு என் சாமி திருவாச்சி சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த ஒளியில இருக்கும், அது சாமி கிட்ட மட்டும்தான் ஒளியில இருக்கும், மற்ற இடத்துல பின்னாடி அந்த சாமிக்கு பின்னாடி இருக்கும். அது வந்து பஞ்சமுகத்துல இப்ப அந்த கோல்டு கலர்ல இருக்கும், சரிதாங்களா? அந்த சாமி கிட்ட அந்த அதே போல ஒரு ஸ்தம்பம், இந்த எழுவார் மாதிரி ஒரு ஸ்தம்பம் கருப்பா நிக்குது பாருங்க, ஒரு தூண் மாதிரி, அதே போல இங்க வந்து ஒளியில நிக்கும், நம்ம கிட்ட வந்து ஒளியில நிக்கும், அது அந்த உள்ளுக்குள்ள வந்து நிற்கும், அதை பார்க்கலாம். இந்த முகத்தை அஞ்சு பேர் இருக்காங்க, அதுதான் சாமி என்ன சொல்லுது பாருங்க, எல்லா உலகமும் என் உலகம் ஆயின, எல்லா அண்டமும் என் அண்டம் ஆயின, எல்லா வித்தையும் என் வித்தையாகின. எப்படிங்க எல்லாம் நாடகம் நடத்துது சாமி, எல்லாம் அது நடத்துது.